சங்கீதம் 86 11 17 வரை. கர்த்தாவே, உமது வழியை எனக்குப் போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்குப் பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய எழும்புகிறார்கள். கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்கத் தேடுகிறார்கள். உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மனவுருக்கமும் இரக்கமும் நீட்டிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுமுள்ள தேவன். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை இரட்சியும். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். ரோமர் 4:16-25 வரை. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம்மெல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாயிருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்மெல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கற்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறாரென்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதென்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ரோமர் 5:1-11 வரை. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவமகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அதுமாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பெலனற்றவர்களாயிருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவுமல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். ஆமோஸ் 6:1-14 வரை. சீயோனிலே நிர்விசாரமாயிருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும் ஜாதிகளின் தலைமையெண்ணப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களுமாகிய உங்களுக்கு ஐயோ! நீங்கள் கல்னே மட்டும் சென்று அவ்விடத்திலிருந்து ஆமாத் என்னும் பெரிய பட்டணத்துக்கு போய் பெலிஸ்தருடைய காத் பட்டணத்துக்கு இறங்கி அவைகள் இந்த ராஜ்யங்களை பார்க்கிலும் நல்லவைகளோ என்றும் அவைகளின் எல்லைகள் உங்கள் எல்லைகளை பார்க்கிலும் விஸ்தாரமானவைகளோ என்றும் பாருங்கள். தீங்கு நாள் தூரமென்றெண்ணி கொடுமையின் ஆசனம் கிட்டி வரும்படி செய்து தந்த கட்டில்களில் படுத்து கொண்டு தங்கள் மஞ்சங்களின் மேல் சவுக்கியமாய்ச் சயனித்து மந்தையிலுள்ள ஆட்டுக்குட்டிகளையும்
மாட்டுத்தொழுவத்திலுள்ள கன்றுக்குட்டிகளையும் தின்று தம்புரை வாசித்துப் பாடி தாவீதைப் போல் கீதவாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்ளுகிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமற் போகிறார்கள். ஆகையால் அவர்கள் சிறையிருப்புக்குப் போகிறவர்களின் முன்னணியிலே போவார்கள். இப்படியே செல்வமாய் சயனித்தவர்களின் விருந்து கொண்டாடல் நின்று போகும். நான் யாக்கோபுடைய மேன்மையை வெறுத்து அவனுடைய அரமனைகளை பகைக்கிறேன். நான் நகரத்தையும் அதன் நிறைவையும் ஒப்பு கொடுத்து விடுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டார் என்பதை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வீட்டிலே 10 பேர் மீதியாயிருந்தாலும் அவர்கள் செத்துப்போவார்கள். அவர்களுடைய இனத்தானாவது பிரேதத்தை தகிக்கிறவனாவது எலும்புகளை வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகும்படிக்கு அவைகளை எடுத்து வீட்டின் உட்புறத்திலே இருக்கிறவனை நோக்கி, உன்னிடத்தில் இன்னும் யாராயினும் உண்டோ என்று கேட்பான். அவன் இல்லையென்பான். அப்பொழுது இவன், நீ மௌனமாயிரு, கர்த்தருடைய நாமத்தை சொல்லலாகாது என்பான். இதோ கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார், பெரிய வீட்டை திறப்புகள் உண்டாகவும் சிறிய வீட்டை வெடிப்புகள் உண்டாகவும் அடிப்பார். கன்மலையின் மேல் குதிரைகள் ஓடுமோ? அங்கே ஒருவன் மாடுகளால் உழுவானோ? நியாயத்தை நஞ்சாகவும் நீதியின் கனியை எட்டியாகவும் மாற்றினீர்கள். நாங்கள் எங்கள் பலத்தினாலே எங்களுக்கு கொம்புகளை உண்டாக்கிக் கொள்ளவில்லையோ என்று சொல்லி விங்காரியத்தில் மகிழ்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, இதோ நான் ஒரு ஜாதியை உங்களுக்கு விரோதமாக எழுப்புவேன். அவர்கள் ஆமாத்துக்குள் பிரவேசிக்கிற வழி தொடங்கி சமனான நாட்டின் ஆறுமட்டாக உங்களை ஒடுக்குவார்கள் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமோஸ் 7:1-17. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ ராஜாவினுடைய புல்லறுப்புக்கு பின்பு 2 கந்தாயத்து புல் முளைக்கத் தொடங்குகையில் அவர் வெட்டுக்கிளிகளை உண்டாக்கினார். அவைகள் தேசத்தின் புல்லை தின்று தீர்ந்தபோது நான், கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும், யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான்? அவன் சிறுத்து போனான் என்றேன். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு, அப்படி ஆவதில்லை என்றார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ அக்கினியாலே நியாயம் விசாரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் அழைத்தார். அது மகா ஆழியை பட்சித்தது, அதில் ஒரு பங்கை பட்சித்து தீர்ந்தது. அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே நிறுத்துமே, யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான்? அவன் சிறுத்து போனான் என்றேன். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு, அப்படி ஆவதில்லை என்றார். பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ தூக்குநூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார். அவர் கையில் தூக்குநூல் இருந்தது. கர்த்தர் என்னை நோக்கி, ஆமோசே, நீ என்னத்தை காண்கிறாயே என்றார். தூக்குநூலை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்குநூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். ஈசாக்கின் மேடைகள் பாழும், இஸ்ரவேலின் பரிசுத்த ஸ்தலங்கள் அவாந்தரமுமாக்கப்படும், நான் எருபெயாம் வீட்டாருக்கு விரோதமாய் பட்டயத்தோடே எழும்பி வருவேன் என்றார். அப்பொழுது பெத்தேலில் ஆசாரியனான அமச்சியா இஸ்ரவேலின் ராஜாவாகிய எருபெயாமுக்கு ஆள் அனுப்பி, ஆமோஸ் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவே உமக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுகிறான், தேசம் அவன் வார்த்தைகளையெல்லாம் சகிக்க மாட்டாது, எருபெயாம் பட்டயத்தினால் சாவான் என்றும், இஸ்ரவேல் தன் தேசத்திலிருந்து சிறை பிடித்து கொண்டு போகப்படுவான் என்றும் ஆமோஸ் சொல்லுகிறான் என்று சொல்லச் சொன்னான். அமச்சியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே, போ, நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு. பெத்தேலிலே இனி தீர்க்க தரிசனம் சொல்லாதே, அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும் ராஜ்யத்தின் அரமனையுமாயிருக்கிறது என்றான். ஆமோஸ் அமச்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தீர்க்கதரிசியுமல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனுமல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாயிருந்தேன். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிறபோது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போயே என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார். இப்போதும் நீ கர்த்தருடைய வார்த்தையை கேள், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லாதே, ஈசாக்கின் வம்சத்தாருக்கு விரோதமாக ஒன்றையும் சொல்லாதே என்று சொல்லுகிறாயே. இது நிமித்தம் உன் பெஞ்சாதி நகரத்தில் வேசியாவாள், உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் பட்டயத்தால் விழுவார்கள், உன் வயல் அளவு நூலால் பங்கிட்டு கொள்ளப்படும், நீயோவெனில் அசுத்தமான தேசத்திலே செத்துப்போவாய், இஸ்ரவேலும் தன் தேசத்திலிருந்து சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான்.